இந்த வீடியோவில் என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இதில் இருக்கிற எல்லாமே மிஸ்டேக்கு தான் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறாரு அந்த வீடியோவை எனக்கு எடுத்து அனுப்புனார் இதில் ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அவர் பண்ணதில் எதுவுமே ஒரு விஷயம் கூட அவர் கரெக்டாக பண்ணலை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு ஹேண்ட் ஃபீடிங் சிக்கை வந்து நம்ம தூக்கவே கூடாது கீழே வச்சு ஃபுட்டு கொடுக்கணும் அந்த வீடியோ ஒரு கிளிப்பு உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இதில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு வாயில் கொஞ்ச நேரம் கையை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா தன்னாலேயே ஃபுட்டு வாங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நானும் எல்லா வீடியிலும் படித்து படித்து சொல்கிறேன் ஆனால் இப்போ யாரும் வீடியோ பார்க்குறாங்களா என்னென்னு தெரியல பேர்டை வந்து நம்ம பிடிக்கவே கூடாது கையில் தூக்கவே கூடாது இந்த மாதிரி அது கீழே தான் நிற்கணும் வாயில் இந்த மாதிரி கையை வச்சாலே அதுவே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்டார்டிங்கில் ஒருவேளை ஃபுட்டு வேகாமல் இருக்கலாம் நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஹோல்டு பண்ணி பிடிச்சாலே அது பேரண்ட்டு தான் ஃபீட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஆட்டோமெட்டிக்காக ஃபுட்டு கேட்கும் அதுவாக வாண்டடாக அதுக்கப்புறமா அதுவாக சாப்பிட்ற மாதிரி நம்ம கொடுக்கும் அப்புறமா அந்த ஹேண்ட் ஃபீடிங் சிக்கிறதுக்கு க்ளவுஸு போட்டு பிடிக்கிறாங்கன்னு தெரில ஏன்னா அதுவே ரொம்ப வீக்காக இருக்குது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்குது இப்படி வீக்காக இருக்கிற ஒரு சிக்கை போட்டு க்ளவுஸை வச்சு பிடிச்சி அது கூட கொஞ்சம் பயவிடும் வெறும் கையை வச்சு பிடிச்சாலே அது ஒன்றும் பண்ணாது அடல்ட்டே வந்து வெறும் கையை வச்சு பிடிச்சாலும் அது கடித்தாலும் நமக்கு கொஞ்சமாக தான் வலிக்கும் ரொம்ப ரத்தம் வர அளவுக்கு அது ஃபோர்ஸாலாம் கடிக்காது அதனால் இதை நார்மலாக கையை வச்சு கூட தூக்கலாம் ஆனால் அவர் எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு தெரியல இன்னொன்று இந்த ஹேண்ட் ஃபிட்டிங் ஃபார்முலா பாருங்களேன் ரொம்ப லிக்விடாக இருக்குது கொஞ்சம் கூட சாலிடாக இல்லை சாலிடானால் நிறையா பவுட்ரு தான் நம்ம நிறையா ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் லிக்விடு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணணும் இவர் வந்து ஃபுல்லாக வெறும் தண்ணி பச்சை தண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா அந்த பேடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது பாருங்கள் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணும்போது ஃபுட்டு வந்து ஒரு சொட்டு கூட அந்த பேடு மேலே படவே கூடாது இப்படிலாம் குளிக்க வச்சோம்னா பேடு சாகிறது நிச்சயம் எப்போவுமே பேடை வந்து சாப்பிட தான் வைக்கணும் நம்ம வந்து ஊட்டி விடக்கூடாது ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது அதுவாக வாண்டடாக வந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணால் மட்டும்தான் பேடு வந்து நல்லாயிருக்கும் பண்ணவே கூடாது தப்பு அப்படின்னா பேடை வந்து பிடிக்கிறது தான் அது டேம்டு ஆனாலும் சரி வயல்டாக இருந்தாலும் சரி பிடிக்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய மிஸ்டேக் பேடு வந்து ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிடும் அதெல்லாம் பிடிக்காமல் நம்ம கீழே நிற்க வைக்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் அது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த வீடியோ நான் அவரை வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறக்காக மேக் பண்ணலை அவருக்கு ஒரு பிகைனர் அவருக்கு தெரியாமல் பண்ணியிருப்பார் ஏன்னா இப்போ எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறது தான் அண்ணா ஏன்னா இப்போ யூடியூப்லேயே நிறைய பேர் கூட சொல்கிறாங்க தப்பு தப்பாக கைட் பண்ணுறாங்க அவர் எதையாவது பார்த்துட்டு கூட இந்த மாதிரி தப்பு தப்பாக பண்ணலாம் ஆனால் நான் என்னோடய கஸ்டமர் என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறக்காக அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் பண்ணிங்கன்னால் உங்கள் பேட கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது என்ன ஆனாலும் காப்பாற்ற முடியாது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்